மாத்தி யோசிச்சேங்க. தென் தமிழ்நாட்டின் மத்தியில் அமைந்துள்ள மாவட்டம், காலம் காலமாக வறட்சியினையே வாழ்க்கையாக கொண்ட நிலப்பகுதி. வடகிழக்கு மழை பொழிந்தால் வேளாண்மை செழிக்கும், இல்லையில் இந்த பூமியில் வெப்பம் கொளுத்தும். தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மானாவாரி சாகுபடியே தங்களின் வாழ்க்கைக்கு உதவும் என்ற எண்ணத்தில் சிறுதானியங்கள் உற்பத்தியினை செய்து வருகின்றனர். இவ்வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் அறிவியல் நிலையங்கள் பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளையும் வேளாண் சார்ந்த வேளாண் கல்விகளையும் அப்பகுதி வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு அளித்து வருகிறது. அவ்வகையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கல்லூரணி கிராம வேளாண் உற்பத்தியாளர் ஆர். சீதாராமன் ஆவார். இவர் இம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் சிறுதானியங்களான திணை, கம்பு, சோளம் ஆகியவற்றில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து வணிக ரீதியாக பலன் பெற்று வருகிறார். இவரின் செயல் முயற்சியினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, பாரம்பரியமாக சிறுதானிய சம்மந்தப்பட்ட எல்லா விவசாயங்களும் பண்ணிக்கொண்டு வரேன். இதுக்கு முன்பாக வந்து பருத்தி, மிளகாய், நெல் போன்றவற்றை விவசாயம் செய்து வந்தேன். மானாவாரியில் வந்து நான் சிறுதானிய சம்மந்த வரகு, கேப்பை, கம்பு, இப்படி சிறுதானிய சாமை இப்படியெல்லாம் இயற்கை விவசாயம் மூலமாக விதை உற்பத்தி செய்து அதை வந்து நான் கேவிக்கே அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக பயிற்சிகள் பெற்று அதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாகவும் அது வந்து லட்டு, கேழ்வரகு, முறுக்கு, சிறுதானிய சத்து மாவு, பக்காச்சோளை, பாவக்காய் பக்கா வடை கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக உள்ளேன். ஹைதராபாத் இந்த மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் சென்று நான் அதன் மூலியமாக வந்து சோளம் இதெல்லாம் வந்து அங்கே எல்லா என்னென்ன செய்யணுமோ எல்லாம் வந்து அவங்க பயிற்சி பெற்றுருந்தேன். அதன் மூலமாக வந்து நான் வந்து இப்போ ஒரு குறுகிய காலத்தில் வந்து மாநில வரைக்கும் வந்து என்னுடைய மக்காச்சோள லட்டு, திணை லட்டு எல்லாமே வந்து சப்ளை செய்து வந்தேன். மாற்றுப்பொருளாக தயாரிக்கப்பட்டதுனால எனக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைத்து விவசாயத்தை விட ஒரு விவசாயியை வந்து வியாபாரியாக மாற்றி கொடுத்த அந்த அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்துக்கு என்னால் பெருமை அடைஞ்சுள்ளேன். நான் சொல்கிறது இந்த மிஷின் வந்து கேவிக்கேன்னு பயிற்சி பெற்று முதல் இயக்கக்கூடிய மிஷின் வந்து தூசி, கல், மண் நீக்கப்படக்கூடிய மிஷின். இரண்டாவது மிஷின் வந்து மேலே இருக்க துளியில் வந்து சிறுதானிய பயிர் சம்மந்தப்பட்ட தானியங்கள் அனைத்தையும் துளியை எடுத்து, மூன்றாவது மிஷின் வந்து அதில் இருக்கிற வந்து மாவை அரைத்து, நான்காவது மிஷின் வந்து மாவை சலித்து மதிப்பு கூட்டு பொருளாக தயாரிக்கப்படுவதற்கு தனி இயந்திரங்களாக நான் இயக்கொண்டிருக்கேன். நான் சொல்லுது இது வந்து எதனால் மூலம் வந்தேன்னா கேவிக்கையில் வந்து எந்த எல்லா ஒரு பயிற்சிகளையும் பெற்று வரிசை நடவு, மண்புழு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பல பயிற்சிகளை பெற்று இந்த ஒரு சிறந்த விவசாயி விருதுநகர் மாவட்டத்தில் சிறந்த விவசாயங்கிற ஒரு முறையில் இந்த மின்சிப்பையனை கொடுத்து நல்லா வழிகாட்டுகளை நடந்து கொண்டிருக்கேன். மாற்றி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுகா தேசூர் பாளையம் கிராமத்தில் வசிக்கும் வேளாண் உற்பத்தியாளர் ஸ்டாலின் பாண்டியன். இவர் வேளாணோடு கால்நடையும் வளர்த்து பால் வளம் பேணி வருகிறார். அன்னார் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் விரிவாக்க வழிகாட்டுதலோடு சிறந்த முறையில் பால் பண்ணையும் அமைத்து ஒரு சிறந்த முன்னோடியாக திகழ்கிறார். அன்னாரின் அனுபவங்களை கேட்டபோது, அசோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் வந்து என்னன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாசி வகையை சேர்ந்தது. இது எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனமாகவும் கோழி தீவனமாகவும் இதை வந்து நம்ம அடர்த்தீவனத்தை குறைக்கிறதுக்காக இதை கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ தயார் பண்ணுறது உங்களுக்கு 10-20 காசு தான் ஆகும். மொதல் டைம் வந்து இந்த டர்ப்ளின் ஷீட்டு அப்புறம் வந்து அசோஸ்பெரில் வாங்குறதுக்கு இதுக்குண்டான செலவு மட்டும்தான் தவிர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீடித்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 7 நாள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து போட்டுட்டிங்கன்னா அது 7வது நாளில் வந்து நீங்கள் ஃபுல்லாகிடும். எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தீங்கனாலே அது போதும். இதை வந்து காய வச்சு நல்லா பொடியாக்கி நீங்கள் வந்து கோழிக்கோ இல்லை வந்து மற்ற உயிரினர்களோ நம்ம வந்து கொடுத்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நிவர்த்தி ஆகிடும். இதை வந்து தயார் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6:9 இதுதான் வந்து நார்மல் சைஸு. 3:3:3 கணக்கு வச்சுக்கோம். அசோஸ்பயரில் 300 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 30 கிராம், அப்புறம் வந்து
30 கிலோ மண், அதாவது நம்ம நெல் மண் இதெல்லாம் வந்து ஜலிச்சு அதை வந்து நல்லா நைஸாகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 கிலோ சாணி, இது இருந்ததுன்னா அசோலா தயாராகிடும். 7வது நாள் நீங்களே அசோலா உற்பத்தியாளர் ஆகிடுவீங்க. இது எப்படி உற்பத்தி பண்ணால், இந்த சிமெண்ட்டில் வந்து ஒரு 1.5 அடி, ஒரு 1 அடி ஆழத்துக்கு நீங்கள் வந்து கல் வச்சு கட்டிட்டு அதுக்குள்ளே தர்ப்பின் ஷீட்டை போட்டுட்டு தண்ணி விட்டால் வெளியே போகாமல் இருக்கணும், அதாவது தண்ணியை வந்து வெளியே ஏறாமல் இருக்கணும். அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மண்ணை ஜலிச்சு வச்சுருக்க மண்ணை என்ன பண்ணுங்கள், அப்படியே அதை வந்து அதை அப்படியே மெதுவாக அப்படியே பரவ விடுங்க. ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு வந்து அது ஃபுல்லாக பறந்துருக்கணும். அது இப்போ இந்த அசோலா வளர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து பச்சை வந்து கம்மியாகும். பச்சை கம்மியாகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஒரு 1 கிலோ சாணியை எடுத்து நீங்கள் அதில் கரைச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து திரும்ப வந்து பச்சை பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ட்ரெயின் பண்ணால் போதும். எப்போ உங்களுக்கு வந்து தண்ணி ட்ரெயின் பண்ணணும், அதாவது தண்ணியை மாற்றணும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரியும்னா, அது வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக தண்ணியை மாற்றி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்கலாம், அது வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அசோலா வந்து பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் விடக்கூடாது. நெருக்கத்தில் விட்டிங்கன்னா ரொம்ப டென்சிட்டி அதிகமாக கூட்டம் அதிகமாக அதோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிடும். அதை நீங்கள் அப்பப்போ வந்து அதுக்கு இடைவெளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் அதை நாங்கள் பெரிய லெவலில் வந்து நம்ம அசோலா வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நாங்கள் வந்து தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து நிறையா உதவிகளை கேட்டோம். நாங்கள் அவங்க வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு எங்களுக்கு வந்து நிறையா சொல்ல ஆரம்பித்தாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து அசோலா உற்பத்தி பண்ணுறதுல எந்த பயமும் இல்லை, தடையும் இல்லை. எங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு, இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது இன்னொரு அந்தக்கும் ஒரு பெரிய லெவலில் போட்டிருக்கோம். இப்போதைக்கு 2 80க்கு 15 தொட்டிகளில் வச்சு நாங்கள் அசோலா பண்ணிகிட்ருக்கோம். மேற்படி இன்னும் 2 தொட்டி அது மாதிரி போட போகிறோம். நாங்கள் ஒரு தொட்டிலேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கிலோலேருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் வந்து அசோலா தினமும் எடுக்கலாம். இந்த தொட்டிலேருந்து ஒரு 30 கிலோ, ஆக மொத்தம் ஒரு 50 கிலோ ஆவரேஜ் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். அதெல்லாம் போட்டு அந்த தொட்டியும் போட்டிங்கன்னா ஒரு 80 கிலோ வரைக்கும் தினமும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதை வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், கொடுக்குவோம். இனிமேல் வந்து விவசாயிகளுக்கும் கொடுப்போம். நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் 9க்கு 6 போட்டுருந்தப்போ ஒரு நாளைக்கு வந்து 5லேருந்து 10 கிலோ தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இது இன்க்ரீஸ் ஆனதுனால நாங்கள் வந்து அடுத்தது அந்த மாடுகளையும் எங்கள் கிட்ட இருக்கிற மாடுகளையும் நாங்கள் வந்து பசுக்களையும் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிவிட்டோம். ஏன்னா வந்து இது இருந்ததுன்னா நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தேவையில்லைங்க. ஏன்னா இந்த இது போடுறதுனால வந்து உங்களுக்கு மாடுக்கு ரொம்ப சத்து விரும்பி சாப்பிடுதுங்க. போடுற முறை பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு 2 தடவை தண்ணியில் நல்லா சுத்த தண்ணியில் அலசி நீங்கள் வந்து அடர்த்தி ஒன்று கூடையும் கொடுக்கலாம், இல்லை பச்சைப்புல் கூட மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மாடு வந்து புதுசாக பழகிறப்ப உங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது சாப்பிட பழகிருச்சுன்னா அது வந்து நீங்கள் கையில் எடுத்திங்கனாலே போதும், பறந்து வரும் மாடு. இதுக்காக வந்து தனியாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடமோ இல்லை வந்து ரொம்ப தொழில்நுட்பம் நிறைஞ்ச விஷயங்களோ இது ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக பண்ணுற விஷயங்கள் தான். சோட்டத்துக்கு பின்னாடியோ இல்லை வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயோ சின்னதாக 9க்கு 6 போடுற இடம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அசோலா உற்பத்தி பண்ணுற ஆள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாட்டுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். மாற்றி யோசிச்சேங்க, தமிழ்நாட்டில் பெருகி வரும் நீரற்ற சூழல், வேளாண்மை துறை அருகி வரும் சூழல், வேளாண் உற்பத்தியாளர்கள் கவலையோடு வானத்தை பார்க்கும் சூழல், வாழ்வாதாரத்தை வேறு திசைகளில் தேடிடும் சூழல். இந்நிலையில் தனியார் நிலங்களில் மரங்கள் வளர்ப்பது வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு கணிசமான உதவி செய்கிறது. அதனை பற்றி விரிவாக நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா RDS தொண்டு நிறுவனத்தின் கே கார்த்திகேயன் அவர்கள். புதுக்கோட்டை வந்து வன விரிவாக்க அலுவலகத்திலேருந்து அலுவலகமும் நான் RDS கிராமப்புற மேம்பாட்டு சங்கமும் இணைந்து விவசாயிகளுக்கு ஒரு பாலமாக மரக்கன்றுகள் வழங்கக்கூடிய பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மரக்கன்றுகள் வந்து ஒவ்வொரு விவசாயியும் கண்டறிஞ்சு அந்த விவசாயிகளுடைய மண்ணுக்கு ஏற்ற மரக்கன்றுகளை நாங்கள் வழங்குகிறோம். அவங்களுக்கு மரம் சம்மந்தப்பட்ட, மர வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். பலதரப்பட்ட அவங்களுக்கு முறையில் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த மரக்கன்றை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம். முன்னோடி விவசாயிகள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க விவசாயிகளை அடையாளம் காட்டி அந்த அது அவங்களுடைய மரக்கன்று வளர்ப்பு முறையையும் அதனால் அவங்க அடையக்கூடிய பயனையும் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து அவங்கள மரக்கன்று வளர்க்க சொல்கிறோம். இப்போ வரப்பில் மரம் வளர்க்குறது, ஊடுபயிர் வளர்க்குறதுன்ற முறையில் ஒவ்வொரு முறையிலையும் நாங்கள் வந்து மரக்கன்று வளர்க்கக்கூடிய முறையை சொல்லிக் கொடுக்குறோம்.
அந்த வகையில் வந்து தேக்கு, குமிளி தேக்கு, ரோஸ்ட்டு, பல வகை மரங்களை நாங்கள் வந்து அவங்கள்ட்ட நாங்கள் வந்து சொல்கிறோம். நிறைய மர வகை நம்ம இது வனத்துறைகிட்ட இருக்குது. அந்த ஒவ்வொரு மர வகைக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்றவாறு அந்த வனத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை இப்படி அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் வந்து சொல்கிறோம். அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்களுடைய தொண்டுநுறு பணியாளர்கள் வாரம் ஒரு முறையும் அந்த விவசாயிகளை சந்தித்து அந்த விவசாயிகளுடைய ஒவ்வொரு நிலையிலையும் அவங்களை கண்காணிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனையும் எல்லாம் நாங்கள் வழங்குகிறோம். லட்சக்கணக்கான கண்ணுகளை இப்போ வந்து கொடுத்து இப்போ நிறைய விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த மரம் வளர்க்கக்கூடிய முறையை சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கிட்டு இது எதிர்காலத்தில், அதாவது இது ஒரு பெரிய வந்து ஒரு இன்சூரன்ஸ், ஒரு மரத்தை ஊன்றது வந்து 1 லட்சம் 2 லட்சம் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது மாதிரி அப்படிங்கிற விஷயத்த அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறப்ப இந்த மரம் வளர்ப்பு திட்டத்தில் ரொம்ப ஆர்வமாக எல்லா விவசாயிகளும் வர்றாங்க. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளை வந்து பயனடைகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாலமாக இருக்கிறோம். அதுக்கு வனத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது.